நான் பக்தியினால நான் பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. பரமனே பரமயோகி, இவர் அப்படி இல்லை, பக்தனாகவே பாட்டு பாடுகிறார். நான் எதுக்காக இங்கே பாட்டு சொல்றேன்? எத்தினால் பக்தி செய்வே செய்கேன், என்னை நீ இகழ வேண்டா. நடராஜ பெருமானே, உனக்குதான் பக்தி இல்லையடா, நீ எதுக்காகடா எதுக்குனால பக்தி செய்யற அப்படின்னு என்னை திட்டாத. நான் உண்மையை சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறை. எனக்கு வேற ஒன்றும் வேணாய்யா, போய்யா, நான் சிதம்பரத்துக்கு வந்தேன், நீ ஆடுற, எங்க ஆடுறங்கிறது அது வேற விஷயம், அது வேற விண்ணு ஆகாசம், தில்லையினுடைய தத்துவமே அதுதான், ஆகாசத்தில் நடனம் ஆடுறாரு, ஆகாசத்தில் நடனம்னா யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் தத்துவத்தை பற்றி நம்ம இப்போ விளக்கல. நாம் அத்தனே முத்தனே முதல்வாத்தில்லை அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. நான் அதுக்காக வந்திருக்கேன், உன்னை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்கிறார். நானும் அதையே இவரிடம் சொல்லி மகிழ்கிறேன். பத்தனாய் பாட மாட்டேன் அத்தா உன் அரிய உரையை கேட்பான் அடியனேன் வந்தவாரே. வணக்கம். திரு நாகராஜன் அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். திரு நாகராஜன் அவர்கள் ராஜராஜேஸ்வரி கல்ச்சர் கம்பெனியின் தலைவராக திகழ்கின்றார். என்னை கோவிந்தபுரம் அழைத்து போனார் என்று முதல் நாள் சொன்னேனே அது அவர்தான். அது மாத்திரமல்ல, முதல் பட்டாபிஷேகத்தை நாவல் பாக்கம் நவலட்சியம் துறக்கினாலும் அதை தன் வீட்டிலே வைத்து அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தியவர் திரு நாகராஜன் அவர்கள். அவள் ஒரு சில வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உட்காந்துக்கிறீங்களா? நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது கீரனூர் ராமமூர்த்தியினுடைய 100வது பட்டாபிஷேகத்துக்கு. முதல் பட்டாபிஷேகம் எங்களுடைய வீட்டில் நடந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், நானும் அவரும் தான் போதேந்திராள் ஆராதனைக்கு அங்கே போயிருந்தபோது ராமநாமம் நாமசங்கீர்த்தனமாக ஆக வேண்டும் என்று சொன்ன அதே போதேந்திரால் சன்னதிக்கு போனதால் அவருக்கு ஒரு தனி உணர்ச்சி வந்தது. அதிலிருந்து இது 100வது பட்டாபிஷேகம். இது 100வது பட்டாபிஷேகத்துக்கு காரணமே அந்த தெய்வ அருள் தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. நிறைய பேர் நிறைய பிரவச்சனம் பண்ணுற பிரவச்சனம், 100வது பட்டாபிஷேகம் இவ்வளவு சீக்கிரம் வர முடியுமான்னா அது தெய்வ அருள் தான். ரெண்டாவதாக, கீரனூர் என்பது அநேகமாக ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இட்ஸ் ஏ ஸ்மால் வில்லேஜ், அப்பெரிய இடமாகவும் இல்லை. ஒரு திருவாரூர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை வேறு மாயவரம் இப்போ மயிலாடுதுறையாக இருக்க அப்படின்னா தெரியும், கீரனூர்னா தெரிஞ்சிருக்காது. யாருக்கு தெரியும்னா, என்ன மாதிரி ரொம்ப வயசான வாங்கி இருந்தவன்னா அவளுக்கெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்னா, கீரனூர் ரொம்ப விதத்தில் புகழ்பெற்ற இடம். நாதஸ்வரம்னு எடுத்தோம்னா முக்காவசி பேருக்கு இங்கே இருந்தவர்களுக்கு திருவாடுதுறை ராஜரத்னம் அதுதான் உடனே இமேஜினேஷனில் உங்களுக்கு வரும். அதுக்கு முந்தி இருந்தவா தான் கீரனூர் பிரதர்ஸ், அதுக்கப்புறம் வந்தவா தான் இவா. ஏன்னா அவரோட நான் வயசானவன், அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி
நீங்க தேர்னு எடுத்துட்டீங்கனா எந்த ஊர்லயுமே தேர்னு உங்களுக்கு காதுல இமேஜினேஷன் என்ன தோணும் இழுக்கப்படுறது. தேர் எழுத்தா அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவாரூர் தேர் இழுக்கப்படுறது. எந்த ஊர் தேரும் இழுக்கப்படுறது. கீரனூர்ல மட்டும் தூக்கப்படுறது. அதுவும் ஒரு நாள் தூக்கப்படல, மூணு நாள் தூக்கப்படுறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எப்பேற்பட்ட புகழ் அந்த ஊருக்கு இருந்திருக்கும் அந்த காலத்தில். கீரனூர்ல அதை எப்படி அந்த முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, தூக்கிறதுங்கிறது விளையாட்டு இல்லை. வாரைக்கு ஒரு 150 பேர் 200 பேர் வேணும் ஒரு பக்கத்துக்கு. அது மாதிரி 400 பேர் இருந்தாலும் ஒழிய அந்த தேரை தூக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல 4 கிராமத்தினுடைய அந்த குளத்தை அவ பேரில் எழுதி அந்த ஆட்கள் இங்கே வந்து அதை தூக்கணும். அவ கரெக்டாக வந்துடுவா. 150 பேர் ஒரு பக்கத்துக்கு நிற்கணும். அதோட 3 நாள் தூக்கணும். 3 நாளில் கடைசி நாள் எப்படின்னா எல்லையை சுற்றி வரணும். எல்லையை சுற்றி வர்றதுங்கிறது விளையாட்டு இல்லை. அதாவது ஒன்றும் ரோடெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் ரோடு கிடையாது. இன்னும் தூக்குறா. நீங்கள் போய் வேணால் பார்க்கலாம். இப்போ சேர சின்னது பண்ணியிருக்கா. என்னால் இவாள் தூக்குறதுக்கு ஆள் இல்லை. சின்னது பண்ணியிருக்கா. ஆனால் பெரிய தேராவாக இருந்த போதே தூக்கின கிராமத்தார்கள் இருந்திருக்கா. 4 கிராமத்தில் 4 குளம். இந்த 4 குளத்தினுடைய மீன் பிடிக்கிற அந்த வருமானம் பூரா அவர்களுக்கு. அதனால் அவர்கள் இதை வந்து தூக்கின்றதா தூக்கி அந்த கிராமத்தில் தேர் உள்ளே வரும்போது பிரமாதமாக இருக்கும். அது ஒரு புகழ். கீரனூருக்கு அது ஒரு புகழ். இன்னொரு புகழ் சொல்கிறேன் பாருங்க. அந்த ஊரில் கலையில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. என் வயசுக்கு ரொம்ப வருஷமாக ஒத்துரும் புகழ் பெற்று அது மாதிரி கீரனூர்லேருந்து வரலேன்னு இருந்தேன். ராமூர்த்தி வந்துட்டார். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு நடுப்புற ஒத்துருமே வரல. எல்ஆர்வி அவர் தான் எழுத்தாளர். அவர் வந்தார். அவர் எழுதியிருக்கார் அவருடைய புஸ்தகத்தில் இந்த தேரை பற்றி. அதாவது உங்க அந்தந்த ஊர்னுடைய சிறப்பை எழுதுன்னு சொல்லும்போது எங்கள் ஊர் சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்கார். அதில் எழுதியிருக்கார் இது மாதிரி தேர் இழுக்கப்படுறது தான் எல்லா ஊர்லேயும், தேர் தூக்கப்படுறது எங்கள் ஊரில் தான் அப்படின்னு எழுதியிருக்கார். இது மாதிரி சிறப்பு வாய்ந்த இடத்துலேருந்து வந்தவர் தான். கீரனூருக்கு இவர் பேர் சேர்த்தாரா, கீரனூர் இவருக்கு பேர் சேர்த்தாருங்கிறது தெய்வத்தினுடைய அருள். வேற புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. திண்ணை ராமாயணம் அப்படின்னு அவர் பேர் வச்சதுனால நான் நினச்சேன் திண்ணையிலேயே இது நடக்கட்டமேன்னு, எங்கள் வீட்லேயே நடக்கட்டமேன்னு நினச்சேன். ரெண்டாவது தெய்வத்தினுடைய பலத்தில் அது எப்படியோ நன்னா நடந்துகிறது. எனக்கு என்ன சந்தோஷம்னா 100வது பட்டாபிஷேகத்தையும் நான் இங்கேருந்து கலந்து இதுக்கு ஒரு பாராட்டுரையும் என்னால் சொல்ல முடியாத ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்காரு. எங்கள் சந்தோஷம். நன்றி. திரு எதிரணி விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய பாராட்டு கவிதையை வாசித்த பிறகு சொற்பொழிவு துவங்கும். கவிதை பேப்பர் இருக்க பட்டாபி ராமனுக்கு 100வது பட்டாபிஷேகம் நடத்தும் ஆன்மீக சிறுவன்மணி திண்ணை ராமாயண சிற்பி கீரனூர் ராமமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு கவிதை. வளருகின்ற நம் வயதிற்கேற்ப தெய்வ வடிவத்தை காட்டி ஞானம் ஊட்டுகின்ற நிலையான மதம் இந்து மதமேயாகும். நில உலகில் பிறந்து வளர் குழந்தைகளுக்கு சிலை ஒன்றை காட்டி அதை தெய்வமாக சிந்திப்பாய் வந்திப்பாய் என்று சொன்னால் கலை வயலும் சிறு குழந்தை அறிவின் எல்லை கருத்துக்கு புரியுமா அத்தத்துவங்கள். குழந்தைக்கு முதல் தெய்வம் அன்னையாகும். கூறுவது இந்து மத வேதமாகும். மாத்ரு தேவோ பவ. அழகு வளர் அக்குழந்தை வளர்ந்த பின்னர் அப்பாவும் தெய்வம் என அறியச் செய்வர். பித்ரு தேவோ பவ. மழை சிந்தும் மொழி மாறி பள்ளி செல்லும் மலர் வயதில் ஆசிரியர் தெய்வம் என்ற ஆச்சாரிய தேவோ பவ. பிழையில்லா நற்கருத்தை உணர்த்தி பின்னர் புவனம் யாவும் தெய்வம் என போதிப்பார்கள். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இப்படியாய் படிப்படியாய் இறைஞானத்தை இவ்வுலகில் இந்து மதம் அன்றி வேறு செப்பு மதம் செப்பமுறை சொல்லு மதம் உண்டா? அறிவு சிந்தனைக்கு இடமளிக்கும் இம்மதத்தில் எத்தனையோ காவியங்கள் உண்டென்றாலும்
இது தர்மம், இது நியதி என்று கூறி எப்போதும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் இளங்குவது ராமனின் கதையே ஆகும். எத்தனை நாள் பார்த்தாலும் நிலவு வட்டம் இன்பத்தை தருவது போல் ராமகாதை எத்தனை நாள் கேட்டாலும் கசப்பதில்லை, எத்தனை பேர் சொன்னாலும் அலுப்பதில்லை. தித்திக்கும் செந்தமிழில் ராமகாதை செய்தளித்த கம்பனை வெல்வதற்கு இப்புவியில் யாரும் இன்னும் பிறக்கவில்லை, இன்னொருவர் இனியும் வரப்போவதில்லை. சொல்லழகும் சுவையழகும் பெருக்கெடுத்து தொடரும் கவி ஓட்டத்தில் மின்னுகின்ற வில்லழகும் கல்லழகும் விருத்தப்பாட்டின் விதையழகும் கதையழகும் சீதை என்னும் நல்லழகும் சூர்பனகை நடைபெறுகின்ற நட்டுவாங்க ஜதியழகும் குகனார் கோபம் கொள்ளழகும் விரித்துரைக்கப் போமோ தமிழர் கொடுத்து வைத்த புனிதர்கள் என்றே சொல்வேன். தொண்டுக்கு லக்குவனை, தூய்மையான தோழமைக்கு குகந்தன்னை, கனலை போன்ற கண்கண்ட கற்புக்கு சீதை தன்னை, கடைபிடிக்கும் அறத்திற்கு ராமன் தன்னை, நன்றிக்கு கும்பகர்ணன் தன்னை, வீரம் நல்நேயம் சொல்லுக்கு அனுமன் தன்னை, அன்புக்கு பரதந்தனை காட்டுகின்ற அகிலத்தின் அறவிளக்கு ராமகாதை. இத்தகு பெருமை பெற்ற காவியத்தை எளிதாக யாவருக்கும் ஏற்றதாக தத்துவம் தர்மம் விதி இவைகள் எல்லாம் சராசரி மனித வாழ்வில் எந்த வண்ணம் ஒத்திகை பார்க்கிறது என்பவற்றை உணர்த்ததற்கு திண்ணை ராமாயணம் என்ற புத்தம்புது உத்தியிலே கதை உணிந்து புதுமையினை புரிகின்றார் ராமமூர்த்தி. திண்ணையிலே கதை சொல்ல ஆரம்பித்து சிங்கப்பூர் வரை சென்று புகழை பெற்றார். திண்ணையிலே கதை சொல்ல ஆரம்பித்து சிங்கப்பூர் வரை சென்று புகழை பெற்றார். சொன்னைய பொருட்சோவையால் ராமகாதை தொடர் சொற்பொழிவாற்றி 100 என்ற எண்ணிக்கை சிகரத்தை தொட்டுவிட்டார். ஏறாத புகழ்மலையில் ஏறிவிட்டார். தென்னை மரம் மின்னோக்கி வளர்வதை போல் திசையனைத்தும் பெரும் புகழை பெற்றுவிட்டார். பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்டு புராணங்கள் சொல்கின்ற கூட்டத்தாரில் தன் பொருளை அறப்பணிக்கு செலவு செய்து சன்மானம் பெற மறுக்கும் தன்மானத்தார், என் கடமை பணி செய்தல் என்று கூறும் இவரை போல் எவர் உள்ளார்? தென்றல் போலும் மன்னகத்தின் நதி போலும் சேவை செய்ய மனம் கொண்டார் மதி கொண்டார் இவரே என்றோ. படிப்பினிலே மிக விருப்பம் கொண்டவர்கள் பணம் காசை பெரிதாக கருத மாட்டார். பிடி என்று கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பெருந்தொகையாய் இருந்தாலும் மயங்க மாட்டார். மடித்துக்கு அவர் ரகசியமாய் தந்தபோதும் மனம் மாறி விடமாட்டார். படிப்பினிலே மிக விருப்பம் கொண்டவர்கள் பணம் காசை பெரிதாக கருத மாட்டார். பிடி என்று கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பெருந்தொகையாய் இருந்தாலும் மயங்க மாட்டார். மடித்து கவர் ரகசியமாய் தந்தபோதும் மனம் மாறி விடமாட்டார். இவரை போன்று பிடிமான கொள்கையோடு வாழும் வேறு பேச்சாளர் நான் அறிந்த வரையில் இல்லை. சதம் எடுத்த டெண்டுல்கர் போலராம சரிதத்தை 100 முறை சொல்லிவிட்டார். சதம் எடுத்த டெண்டுல்கர் போல ராம சரிதத்தை 100 முறை சொல்லிவிட்டார். சதம் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவன் போல் சாதனையை இவர் சிறப்பாய் நிகழ்த்திவிட்டார். சதம் கண்ட திரைக்கதா நாயகன் போல் தனித்து நின்று பெரிய புகழ் பெற்றுவிட்டார். சதமாகும் பட்டாபிஷேகம் செய்து சந்ததமும் ராமன் அருள் பெற்றுவிட்டார். தீராத தமிழ் காதல் ஆர்வத்தாலே தேய்ந்தோய்ந்த சிந்தனையின் சந்திப்பாலே நூலோடு மதிநுட்ப பேச்சினாலே 100 முறை ராமனுக்கு மகுடம் சுட்டி பேரான பெருங்கருணை பெற்றுவிட்டார். பேர் பெருமை சீர் சிறப்பு மேலும் பெற்று பாராளும் விருது வளங்கள் பெற்று பல்லாண்டு வாழ்க என போற்றுகின்றேன். வணக்கம். திரு எதிரடி விஸ்வநாதன் அவர்கள் பாரதி நெல்லையப்பர் என்ற மன்றத்தின் தலைவராக இருந்து கொண்டு மகாகவி பாரதியாருக்கு தேசிய அந்தஸ்து விருது கொடுக்க வேண்டும் என்று போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, என்னுடைய அருமை சகோதரி திருமதி சுதா சேஷன் என்று வந்திருக்கிறார்கள். திருமதி சுதா சேஷன் அவர்கள் சுந்தரகாண்டத்தை மிகச் சிறப்பாக எழுதி அத்தனை புஸ்தகமும் விற்று போய்விட்டது. நான் சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது என்று கூறி அவர்களை வருக வருகின்றே கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இனி சொற்பொழிவுக்குள்ளே நுழைவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை
இந்தி நீளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்று என்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கே சரணாங்கலே. பக்தியுடன் தமிழையும் கடந்துவிட்டு என் தாயார் தங்கமாலின் திருவடிகளை சரணம் ஆச்சாரியம் அவர் அடிபோற்றுகின்றேன். சற்போய் தோங்குவதற்கு முன்பாக எல்லோரும் மூன்று முறை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. மிகச் சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் வாலியின் மோட்சத்தை பார்த்தோம். ஒரு விலங்கு நிலையில் இருந்த வாலி ராமபிரான் அறுவரை கேட்டு மனித நிலைக்கு உயர்ந்து அந்த ராமபிரான் யார் என்பதை உள்ளுணர்விலே உணர்ந்து மூவர் நீ முற்றும் நீ மற்றும் நீ என்று தெய்வ நிலையை அடைந்தான் என்ற அளவிலே நேற்றைய தினம் பார்த்தோம். சுக்கிரவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சாதுர் மாசம் என்று சொல்லப்படுகின்ற மழைக்காலம் வந்த காரணத்திலே அந்த நான்கு மாத காலத்திலே பிரிந்திருந்த மனைவியோடு இருந்து வாழ்வை நடத்தி பிறகு முடிந்த உன் சீதாதேவியை தேடுவதற்கு உன் சேனைகளோடு வந்து சேர் என்று சொல்லி புறப்பட்டு போனார் ராமபிரான். அந்த நான்கு மாதம் முடிந்த பிறகும் சுக்கிரவன் வரவில்லை. உடனடியாக லக்ஷ்மண சுவாமி அனுப்பி நிலை தெரிந்துவார் என்று அனுப்பி வைத்தார்கள். கோபத்தை காட்டாது என்று அறிவுரை கூறினார் ராமபிரான். ஆஞ்சநேய சுவாமியை பார்த்தார். லட்சுமண சுவாமியை வர்ற வேகம் சீற்றம் ஏதாவது ஆபத்துற முடியுமோ என்று வாலி இறந்து போன வாலியின் மனைவி தாரையை முன்னு கொண்டு நிறுத்தினார். நான் நேற்றைய தினம் இந்த மூன்று நாட்களாக சொல்லி வருகின்றேன். வால்மீகியிலே வருகின்ற சில வர்ணனைகளும் கம்ப ராமாயண வர்ணனைகளும் சற்று மாறியிருக்கும். தமிழ்நாடு பண்பாட்டுக்கு ஏற்ற பல நிகழ்ச்சிகளை வர்ணனைகளை கம்பர் மாற்றியிருக்கிறார். மூலக்கதையை மாற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடு பண்பாட்டை ஒட்டி இருப்பதனாலே லக்ஷ்மணன் வந்தபொழுது தாரை இருந்த நிலை வால்மீகி சொன்னதை விட்டு விட்டு கம்பர் சொன்னதை ஏற்போம். கணவனை இழந்த கைம்பன் கோலத்திலே நின்றாள் தாரை. கோபத்தோடு வந்த லக்ஷ்மணனுக்கு அந்த கைம்பன் கோணத்திலே தாரை நின்றதை பார்த்து கண்ணீர் விட்டு குகுத்தார். என் தந்தை இறந்ததாலே என் மூன்று தாய்மார்களும் இந்த நிலையில்தான் இருப்பார்களோ என்று ஐயுற்று மனதிலே கலங்கினார். உடனடியாக சுக்கிரவனுக்கு செய்தி போக அவன் கல் மயக்கத்தினாலே இருந்த காரணத்தினாலே உரிய நேரத்திலே வரவில்லை என்பதை உணர்ந்து ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்க ஆலோசனை நடந்தது. அன்பர்களே, ராமாயணம் சொல்லும் பொழுதும் மற்ற இதிகாச புராணங்களை நாம் வர்ணிப்பதும் வெறும் கதை போக்குக்காக அல்ல. அது உள்ளே பொதிந்து கிடக்கின்ற சில நீதி கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய நியதிகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.